அதோ பீர் அடிப்பீங்களா? இல்ல இப்ப வேணாம். அப்ப அடிப்பீங்க? ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ் ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே விரதம் இருக்கிறோம், செய்யறோம், திருப்பதி பிரசாதம்னு நம்பி வாங்கி சாப்பிடுறோம். இப்போ பார்த்துட்டு நான் வாங்காம தான் வந்திருக்கேன். இனிமேல் வந்து அதை நான் சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஒரு தாட் வரும்ல, மன்னிக்க முடியாத ஒரு குற்றம்ட்டு தான் சொல்லுவோம். இப்போ எங்கள்ல நாங்கள் பிபே சாப்பிட மாட்டோம். இப்போ அந்த எண்ணெய் அதில் கலக்கிறப்போ நம்மளுக்கு மனசு அச்சமாக இருக்குது. நாங்கள் வந்து பெருமாள் பக்தர், அதனால நாங்கள் பெருமாள் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் அதை வந்து சேல்ஸே கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா திருப்பதிலேயே. இப்போ யாருமே வாங்க மறுக்கிறாங்க, மாட்டு கொழுப்பு மீனோட இதுன்றாங்க. கடல் மேலே வார்த்தை போட்டுக்கின்னே போயினே இருக்க வேண்டியதான். இதில் தப்பு செஞ்சவங்களும் தண்டனை கண்டிப்பாக பெருமாள் கொடுப்பார். அது மாதிரி பண்ணி இருந்தால் ரொம்ப ரொம்ப புனிதமானது அந்த லட்டு. இவ்வளோ பெருசு இருக்கும், சின்ன வயசுலேருந்து அந்த லட்டுன்னு அவ்வளோ விரும்பி சாப்பிடுன்னு. அப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்குது. நேற்று கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது சாமி கும்பிட்றது திருப்பி அங்கே போகிறதுக்கு தோணுமா? இப்போ கூட பாருங்க, இந்த நம்பிக்கை நமக்கு போகாது. லட்டு வாங்கியிருக்கேன், ஸோ லாஸ்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. நெய் கிடைக்கலன்னா வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கியிருக்கதானே தோணும். எப்படி அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஆச்சரியம். ஒட்டாசி மாதம் இந்த மாதம் எல்லாரும் பக்தர் தேடி வருவாங்க. இப்போ போய் அவரை ஒரு இது பண்ணுற மாதிரி அவரையே ஒரு குத்தம் சொல்கிற மாதிரி என்ன, அது அவர் பொறுத்துக்க மாட்டார். இப்படிலாம் கூட நடக்குமான்னு தான் நாங்களே அதிர்ச்சியில் இருக்கோம். இப்போ கூட வாங்காம தான் வந்திருக்கேன். பெருமாள் மேலேயே பழி போகிற அளவுக்கு நாடு போய் நிற்குது. பெருமாள் மேலாம் பழி போடக்கூடாது. திருப்பதி லட்டு வந்து உலக புகழ் பெற்றது. ரொம்ப அது பிரசாதம்ன்றது எல்லாமே ரொம்ப நம்பிக்கையானது. அதில் வந்து இது கேள்விப்பட்டது எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா பெருமாளை வந்து எங்கெங்கேருந்து பலகான கோடி வந்து சாமி பார்க்குறது ஒரு தவ பிரசாதம் மாதிரி பார்க்குறாங்க. அவரை கோடிக்கான மக்கள் வந்து அதை நம்பிக்கை இருக்கதான். அவர் வந்து சில பேர் 24 மணி நேரம் 48 மணி நேரம்லாம் வெயிட் பண்ணி சாமி பார்க்குறவங்களாம் இருக்காங்க. பெருமாளுக்கு வந்து இதை ரொம்ப அவர் ரொம்ப நார்மலாக பொட்டாசி மாதமே நம்ம விரதம் இருக்கணும், அது அவர்கிட்டயே போயிட்டு இதை மாதிரி இருக்குன்னா ரொம்ப வருத்தமான விஷயம் தான். அது ஏற்கக்கூடியது இல்லை. இனிமேல் வந்து அதை நான் சாப்பிடும் போதெல்லாம் அந்த ஒரு தாட் வரும்ல, எப்பயுமே அந்த என்னடா இதுன்ற மாதிரி இருக்குமோ அந்த ஒரு நம்பிக்கை தானே இருக்கும். இனிமேல் சேஞ்ச் பண்ணாலுமே அது வந்து அது இது எங்குமே சாப்பிட்டாலுமே அந்த ஒரு இது நம்பிக்கை போனது. இது ஒரு இது என்னோட ஒருத்தர் தவிர இல்லை, பல்லான கோடியோட தெய்வ பக்தி உள்ள எல்லாம் அனைவருக்குமே இது ஒரு சாபக்கேடு தான், வேறு ஒன்றுமே இல்லை. திருப்பதி லட்டுன்றது வந்து அதாவது ரொம்ப அதாவது உலக ஃபுல்லாக புகழ்பெற்ற லட்டுன்றது வந்து யாருமே வெறுக்கவே மாட்டாங்க. லட்டுன்றது வந்து இந்து முஸ்லீம் யார் கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அந்த ஒரு இதில் வந்து ஒரு கலப்படன்றது வந்து அதாவது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம்ன்ட்டு தான் சொல்லுவோம். இதை வந்து கோர்ட் வந்து எல்லாருமே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இது அரசியல்னா அது வந்து ஜட்ஜ்மெண்ட் எப்படி கொடுப்பாங்க? இப்போ வந்து எல்லாமே அந்த ஐஎஸ்ஐ இதெல்லாம் கேட்டுறாங்க, எல்லாமே வந்து இது கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. கன்ஃபார்ம் பண்ணலனா வந்து இது அரசியல்னு சொல்லலாம். இது எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுறதால இது வந்து தவறுன்றது நடந்துச்சு. இது ஒன்றுமே பண்ண முடியாது. இனி இப்போ வந்து லட்டு ஓட்டமே இப்போ லட்டுன்றதே இப்போ கம்மியாக ஆகுங்க, சேல்ஸே கம்மி ஆயிடுச்சு பார்த்தீங்களா திருப்பதிலேயே. இப்போ யாருமே வாங்க மறுக்கிறாங்க. லட்டுன்றது கொழுப்புன்றது வந்து மாட்டு கொழுப்பு மீனோட இதுன்றாங்க. இது வந்து நம்மலாம் இந்த புரட்டாசி மாதம்ன்றது வந்து மொத்த பேர் வந்து விரதத்தை வந்து லட்டில் வந்து மாட்டு கொழுப்பு இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து நமக்கு எந்த அதாவது சாமிக்கே செட் ஆகாது. நம்ம நம்ம குலதெய்வத்துக்குலாம் அந்த மாட்டு இதுன்றதே இறைச்சின்றதே செட் ஆகாது. அப்படின்ற போது கண்டிப்பாக கொடுக்கறது வந்து யோசனை. கடல் மேலே வார்த்தை போட்டுக்கின்னே போயினே இருக்க வேண்டியதான். இதில் தப்பு செஞ்சவங்களும் தண்டனை கண்டிப்பாக பெருமாள் கொடுப்பார். அது மாதிரி பண்ணி இருந்தால் அதெல்லாம் பகவானுக்கு தெரியும். யார் என்ன தப்பு பண்ணுறாங்க, தப்பு பண்ணாதவங்களுக்கு அவருக்கு தெரியும். அவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிடுவார். அதே இப்போ மக்கள் மத்தியில் ஏதோ ஒரு பொருளை கலைப்பு விட்டுக்கிறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பெருமாள் அதெல்லாம் சரி செஞ்சிருவார். பெருமாள் மேலேயே பழி போகிற அளவுக்கு நாடு போய் நிற்குது. பெருமாள் மேலாம் பழி போடக்கூடாது. எல்லாம் பார்த்துப்பார். புரட்டாசி மாதம் தான் ஜனங்க நிறைய கூடுவாங்கள்ல, அந்த நேரத்தில் இதெல்லாம் சொல்லலாம். மக்களில் கூட்டம் வராது, லட்டு வாங்க மாட்டாங்க, எல்லாம் அவங்க மனசை பொறுத்து தாங்க. எல்லாம் யாரும் சொல்லி எதுவும் நம்பக்கூடாது. நம்மளுக்கு பிடிச்சதா போயினே பிடிக்கலன்னா சொல்லிட்டு போகிறான் அவங்க. இல்லை அதுதான் எல்லாம் நேற்று நான் கூட செய்தியில் பார்த்தேன். அது மனசுக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருந்து. அது உண்மையாக என்னது நமக்கு தெரியாது. அது மனசுக்கு எல்லாருக்கும் வேதனையாக இருக்குது. இப்போ எல்லோரும் அது ரொம்ப ரொம்ப புனிதமானது அந்த லட்டு. நாங்கள் எப்பயுமே திருப்பதிக்கு போனாலும் அக்கம் பக்கம் யாராச்சும் கொடுத்தா கூட அதை அற்புதமாக வாங்கி அதை கண்ணில் ஒத்தி சாப்பிடும். அப்படி உன்ற இதில் வந்து இப்படி பண்ணுறாங்களேன்றது அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அது எப்படின்ட்டு அது கவர்மெண்ட்டே அது நடவடிக்கை எடுக்கணும். அது இவ்வளோ பெருசு இருக்கும், சின்ன வயசுலேருந்து அந்த லட்டுன்னு அவ்வளோ விரும்பி சாப்பிடுன்னு. யாராச்சும் கொடுத்தாங்கன்னா எங்கள் அம்மாக்கிட்ட அவங்க கொடுத்தாங்களே லட்டு கொடு, எனக்கு அது வேணும்னு அப்படி விரும்பி சாப்பிட்றோம். நான் இன்ன வரைக்கும் சாப்பிட்டுருக்கேன். அது 60 வருஷமாக அந்த லட்டு நாங்கள் சாப்பிட்டுருக்கோன்னு அது உள்ள டேஸ்ட் எப்படி இருக்கோண்ணே. இனிமேல் அதை வாங்கி சாப்பிட்டு டேஸ்ட் இனிமேல் நான் சொல்வேன். எனக்கு அந்த டேஸ்ட் தெரியும் எனக்கு. இப்போ ஏன்னா ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். அப்போவுடைய டேஸ்ட்டு சுவை எப்படி இருந்தது, இப்போ எப்படின்னு தெரியலையே. இப்போ போனால் தான் தெரியும், இனிமேல் அந்த லட்டு சாப்பிட்டா தெரியும் சுவை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது சும்மா அதை பொருளை கலப்புறாங்கன்றாங்க. ஆனால் வந்து இப்படி இல்லாதே அப்படின்னு ஒரு நியூஸில் இதே வந்துட்டுருக்கு. நான் இதை மாற்றி அதை மாற்றி நான் போட்டுட்டுருக்கேன். இதுக்குன்னு நேற்று ஒரு நியூஸாக பார்த்தேன். ஜெயா நியூஸில் அதே தான் இருக்குது, சன்லேயும் அதே தான் இருக்குது, எந்த தந்திலையும் அதான் இருக்குது. 4-5 சேனல் நான் மாத்திரம் இதே தான் இருக்குது.
அப்போ எவ்வளோ வருத்தமாக இருக்குது. நேற்று கொஞ்ச நேரம் நான் அப்படியே ஒரு மாதிரி ஆகிட்டேன் நான். நேற்றே எனக்கு தோணுச்சு, அப்போ திருப்பதி லட்டு வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்டு பார்க்கணும் அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும், சின்ன வயசில் சாப்பிட்றோம் அந்த டேஸ்ட் எப்படின்னு தெரியும். ஏன் இப்படி பண்ணாங்கன்ற ஒரு இப்போ என்ன எனக்கு ஒரு அதாவது கொஞ்சம் சாமியோட பிரசாதம் சரி ஏதாவது நம்ம சாப்பிடலாம். சில பேர் வந்து அது வந்து ஒரு இதுவாக நான் அதில் அது கலக்கிறாங்க, இதை கலக்க நமக்கு எதுக்குன்ட்டு அப்படின்லாம் நிறைய பேர் ஒதுக்கி போகிறோம். நான்லாம் அப்படி கிடையாது, யார் கொடுத்தாலும் அந்த பிரசாதத்தை அது அற்புதமாக வாங்கி சாப்பிடுவோம் நான். அது வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது இந்த இது பண்ணுறது. புரட்டாசி மாதம் இந்த மாதம் எல்லோரும் பக்தர் தேடி வருவாங்க, இப்போ போய் அவரை ஒரு இது பண்ணுற மாதிரி அவரையே ஒரு குத்தம் சொல்கிற மாதிரி என்ன அது அவர் பொறுத்துக்க மாட்டார். அது உண்மையாக நிஜமானது அவர் யார் அந்தமாரி பொருளை கலப்புனாங்களோ யார் அதை செய்கிறாங்களோ அது கட்டாயம் அவருக்கு தன்னை கொடுப்பார். அவர் பொறுத்துக்கே மாட்டார். ஷாக்காகவும் இருந்தது, ஒரு சைடு கோபமும் வந்தது. எதுக்கு மனுஷங்க எல்லாருமே நம்பி தானே அது பிரசாதம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க நான் வெஜிடேரியன்ஸும் இருக்காங்க. வெஜிடேரியன்ஸ் வந்து நம்பி தான் எல்லாருமே நம்பி தான் வாங்குறாங்க. ஆனால் ஏன் இது போல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் அவருக்கு லைட்டாக இருக்கும். அது உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் அது சாமி கும்பிட்றது திருப்பி அங்கே போகிறதுக்கு தோணுமா? சராசரியாக ஒரு கோயிலில் வந்து ஒரு பிரசாதங்கள் கொடுக்கறதே மகிமையான பிரசாதங்கள். அது அப்படி இருக்கும்போது அந்த ஒரு பிரசாதத்தில் வந்து தேவையில்லாத பொருட்கள் கலந்து அது மக்களை ஏமாற்றுற மாதிரி அந்த ஒரு விஷயங்கள் கலந்துட்டு வருது. ஆரம்ப காலத்துலேருந்து இது வரைக்கும் சரி, திருப்பதி லட்டுங்கிறதே திருப்பதி ஆலயத்தில் போகும்போதே எல்லாருக்கும் அந்த பிரசாதங்கிறது பெரிய விஷயமா தெரிஞ்சுட்டு வந்துச்சு. இப்போ அந்த திருப்பதியிலேயே போய் அந்த ஒரு லட்டுக்கான விஷயங்களையே மாட்டு குழப்பு கலந்துருக்குன்னு சொல்கிற விஷயம் வந்து அது ஒரு மனசுக்கு ஏற்றுக்காத விஷயம். அது புரிஞ்சுங்களா, நம்ம ஒரு மன சந்தோஷக்கம் தான் அந்த ஒரு திருப்பதியை தேடி போகிறோம். ஆனால் அவருடைய அவரே தர மாதிரி தான் அந்த பிரசாதத்தோட லட்டை நம்ம வாங்கிட்டு வரோம். அந்த இடத்துல வந்து அந்த ஒரு திருப்பதி லட்டை வந்து மாட்டு குழம்பு கலந்துருக்குன்னு சொல்கிறது வந்து அது வந்து கோயிலையே அவமானப்படுத்துகிற அளவுக்கு ஒரு முக்கியமான விஷயம் அது புரிஞ்சுங்களா. மாடுங்கிறது வேறு, அது ஒரு தெய்வத்துக்கு சமமானது, சிவனோட அமைப்பு அது. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தெய்வத்தோட தேவையான விஷயங்களை இது தேவையில்லாத பொருட்களில் கலந்ததுனால தான் அந்த ஒரு கோயிலோட மகிமையும் சரி அது குறைஞ்சிக்கிட்டு வந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்மளும் பார்த்தோம், அந்த ஒரு கோயில் ஆலயத்தை பற்றியும் பார்த்தோம், அந்த ஒரு லட்டுக்கான கலந்த விஷயத்தையும் பற்றியும் பார்த்தோம். அதை பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். அதனால் நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் இருந்தாலும் இதெல்லாம் தவறான விஷயம். அந்த நாட்டை சிஎம்ஏ சொல்லியிருக்காரு, ஆனால் இருந்தாலும் இதுக்கு கரெக்டான ஒரு முடிவை எடுத்தால் தான் இதுக்கப்புறம் நடக்க வேண்டிய விஷயமா இருந்தாலும் சரி, எந்த கோயிலுக்கு போய் எந்த பிரசாதம் வாங்கினாலும் அதில் ஒரு ஆச்சரியக்குரிய வைக்கிற மாதிரி இந்த பிரசாதம் வாங்கினா இதில் என்ன கலந்துருப்பாங்களோ. எந்த ஊரில் ஏற்றுப்பி திருப்பதிக்கு போனாலே அந்த ஒரு லட்டுக்காக தான் மகிமை வரும். அந்த ஒரு லட்டு வாங்கி சாப்பிடும் பொழுது மறுபடியும் எதாவது கலந்துருப்பாங்களான்னு ஒரு சிந்தனை பண்ணி தான் அந்த ஒரு பொருள் வாங்குற மாதிரி இருக்கும். இதேமாரி எல்லார் கோயிலையும் சரி, ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விசேஷங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு பிரசாதங்கள் கொண்டு வந்து தரும்போதும் இதில் எதா கலந்துருப்பாங்களா அதில் எதா கலந்துருப்பாங்களான்னு ஒரு சிந்தனை பண்ணி அந்த பொருட்களை வாங்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் செய்கிறது ஒரு அனாவசியமான விஷயங்கள். இது வந்து தவறான விஷயங்கள். இது செஞ்சவங்களுக்கு கரெக்டான ஒரு முடிவை எடுத்தால் மட்டும்தான் இப்போ இந்த பிரசாதம் இப்போ வணங்க வேண்டியவங்களும் சரி, இல்லை இதுக்கப்புறம் வரக்கூடிய சன்னதிகளும் சரி அந்த ஒரு விஷயத்த கரெக்டான முறையில் கடைபிடிப்பாங்க. ஆனால் பெருமாளுடைய பிரசாதங்கள்ங்கிறது சாதாரண விஷயங்களும் கிடையாது. அது ஒரு மகிமையான பிரசாதமாக வாங்கி எல்லோரும் திங்கும் பொழுது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு மாடை வணங்குறவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு மாட்டு கொழுப்பு அந்த ஒரு விஷயம் கலந்ததுனாலே அவங்க அந்த பிரசாதத்தை சாப்பிட்றதுனால அதுக்கான விளைவுகள் என்ன விஷயங்கள் வரும்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. அப்படி இருக்கும்போது அந்த தெய்வத்தோட பிரசாதம் அதை கலக்கிறது இதை தவறான விஷயம். அந்த நாட்டை செய்யும் இதுக்கு ஒரு கரெக்டான முடிவுகளை எடுத்தால் மட்டும்தான் இதுக்கப்புறம் வர சன்னதிகளும் சரி அந்த திருப்பதி ஆலயத்துக்கு போய் அந்த லட்டு வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் அந்த தெய்வத்தோட ஆசீர்வாதம் பெறத்துக்கும் ஒரு மகிமையே இருக்கும்னு என்னுடைய கருத்தை நான் சொல்கிறேன். நம்ப முடியல, பட் இருந்தாலும் ரெக்கார்டுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதுதானே இல்லையா? ஏன்னா ஒரு சாதாரண பிரசாதங்கிறது கிடையாது, ஃபுல்லாக ரொம்ப வருஷமாக கொடுத்துருக்கிறது எல்லாமே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ப முடியல, பட் இது ரெக்கார்டுன்னு வரும்போது என்ன நிஜமோ அதுதான். இவங்க எப்படி அந்த மாதிரி பண்ணிருக்க முடியும்? இது வந்து இந்தியா ஃபுல்லா கிடைக்கக்கூடியது, அதுவும் வந்து பால் நிறைய கிடைக்கிற இடங்கள்லாம் பார்த்தா இந்தியாவில் மோர் தென் 50% ஸ்டேட்ஸ் இருக்கு, இன்க்ளூடிங் குஜராத் எல்லாமே. ஸோ அங்கெல்லாம் வாங்கியிருக்கலாம், இப்போ நந்தினின்னு கர்நாடகாவில் வாங்குற மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ இது எதனால அதுதான் இப்போ கவர்மெண்ட் சொல்கிறது நினச்சோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. கவர்மெண்ட் மாறிட்டே இருந்தால் கூட ஆஸ் அ நான் டிவோட்டி என்ன அது மாதிரி பண்ணியிருக்க முடியுமா? ஆச்சரியம் தான் அது வந்துப்பலாம். நம்புறேன் நம்பலைங்கிறது ரெண்டாவது. இப்போ ஒரு அக்யூஸ்டை வந்து ஹைகோர்ட் சொல்லி கோர்ட் சொல்லிச்சுனாக்கா அதான் நிஜம்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் எடுத்துக்க வேண்டியிருக்கனால ஷாக் தான் ஆச்சு. ஏன்னா எனக்கு ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் இல்லை. இப்போ கூட பாருங்கள், இந்த நம்பிக்கை நமக்கு போகாது, லட்டு வாங்கியிருக்கேன். இந்த கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு சொல்கிறவங்க கூட கடவுள் கோயில்னு பார்த்தா நின்று கும்பிட்டுட்டு போகிறவங்க தான். அதே மாதிரி தான் இது என்ன சொன்னாலும் இப்போ அவங்களால ஸ்டாப் பண்ண முடியல. ஏன் அப்போவே ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே இல்லையா? அதுதான் சொன்னேன், இது நடந்திருக்குங்கிறதே ஃபஸ்ட்டு என்ன நம்ப முடியல.
நான் டிவோட்டியாக சார் பிஸ்னஸ்ன்னு பார்த்தா எதுனாலும் நடக்கும். இது பிஸ்னஸ் இல்லை, கோடி கோடியில் வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய ஒரு கோயில். ரொம்ப பல வருஷமாக சம்டைம்ஸ் சேல்ஸை குறைக்கிறதுக்காக வேண்டி பண்ணுறாங்களா, சமாளிக்க முடியாமல் எப்படி இல்லாமல் யோசிக்க தோணுது. நிஜம் என்னென்னா இப்போ ஒரு ஜியோக்கு என்ன ஃபைனல் ப்ரூஃப் ஃபைனல் எவிடன்ஸோ அது மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ அப்படியே இருந்தாலும் இப்போ அவங்க ப்ரீவியஸ் கவர்மெண்ட்டை பிளேம் பண்ணால் கூட இவங்க இவங்க நல்லா தான் போடுவாங்க, நம்பிக்கை தானே வாங்குறது. அது மாதிரி தான் இப்போ நம்பிக்கையை வந்து நம்ம மாற்றக்கூடாது இல்லையா, மாற்றணும் ட்ரை பண்ணவே கூடாது. அஸ் எ டிவோட்டி என்னால் வந்து இன்னும் நம்ப முடியல, ஆனால் ஏற்றுக்க முடியுது. ஏன்னா இஸ் இஷ்யூ பண்ணுறது யாருன்னா கவர்மெண்ட்டில் இருக்கிற அஃபிஷியல்ஸ் தான். எனக்கு தெரிஞ்ச இவர் சம் இயர்ஸ் பேக், மோர் தென் 15 இயர்ஸ் பேக் வந்து 15-20 இயர்ஸ் இருக்கும், துருக்கியிலேருந்து வாங்கின கிரேப்ஸு கெட்டு போயிடுச்சு சைக்கிளோனால ஷிப்லேருந்து. ஆனால் அதை யூஸ் பண்ணவே இல்லை அவங்க, திருப்பி வேறு கிரேப்ஸ் தான் வாங்கினாங்க. ஸோ லாஸ்ட்டை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. இது எப்படி விட்டுட்டாங்கன்னு ஆச்சரியம். இப்போ ஒன்று நெய் கிடைக்கலன்னா வேறு ஸ்டேட்லேருந்து வாங்கியிருக்கதானே தோணணும், எப்படி அந்த மாதிரி பண்ணாங்கன்னு ஆச்சரியம். அவங்க வந்து ராமர் கோயிலுக்கு அனுப்பினதுல தான் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போ செய்கிறதுல இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களுக்கு ரிப்போர்ட்லாம் அப்படி தான் வந்திருக்கு. அதனால் நாங்கள் வந்து பெருமாள் பக்தர், அதனால நாங்கள் பெருமாள் மேலே பாரத்தை போட்டு நாங்கள் அதை வந்து அது ஃபஸ்ட்டு எங்களுக்கு ஷாக்காக தான் இருந்துச்சு. அப்புறம் தான் அவங்க நியூஸ் ஃபுல்லாக பார்க்கும்போது தான் சொன்னாங்க, ராமர் கோயில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க இல்லையா, அப்போ அனுப்பினதில் தான் அந்த இதில் தான் அவங்க வந்து எடுத்து பார்த்துருக்காங்க. அதை தான் அவங்க சொல்கிறாங்க, இத்தனை வருஷமாக நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், கோயில் போய் சாமி கும்பிட்டுட்டு தான் இருக்கிறோம், அதனால் எங்களுக்கு அப்படி தோணாது. இப்படிலாம் கூட நடக்குமான்னு தான் நாங்களே அதிர்ச்சியில் இருக்கிறோம். ஆமா, சாமியை நம்பி தான் நம்ம போறோம், அங்கேயே இவ்வளவு பெரிய ஊழல் நடக்குதுங்கிறப்போ நமக்கு அதிர்ச்சியா தான் இருக்கு. கண்டிப்பா இப்ப கூட வாங்காம தான் வந்திருக்கேன், வாங்காம தான் வந்திருக்கிறேன் நான். நமக்கு ஆமா, புரட்டாசி மாசம் ஃபுல்லாவே விரதம் இருக்கிறோம், செய்யறோம், திருப்பதி பிரசாதம்னு நம்பி வாங்கி சாப்பிடுறோம். இப்போ பார்த்துட்டு நான் வாங்காம தான் வந்திருக்கேன், நான் வாங்கலை. இதுல வந்து இதுல என்ன கடைசியாக நமக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் அடுத்தது நாங்கள் பண்ணுவோம். கஷ்டமாக தான் இருந்தது. நம்ம அங்கே போய் நம்ம திருப்பதியில் மற்ற ஒரு இடத்துல இருக்கிற பிரசாதத்தை விட திருப்பதி லட்டுன்றப்ப அது ஒரு மகத்துவமான ஒரு விஷயமா தான் இருந்தது. அதில் இப்படி ஒரு விஷயன்றப்ப ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இந்த கோயிலுக்கு நாங்கள் வர்றதுமே நம்மளால அங்கே போக முடியலனாலும் இங்கே இந்த பிரசாதம் கிடைக்கும் நம்ம வாங்கலாம்னு நினச்சி தான் வருவோம். ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வாங்க முடியாமல் போகிறோம். நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிடாமலாம் கிடையாது, வெளியில் போனால் நம்ம சாப்பிட தான் செய்கிறோம். ஆனால் கோயிலுக்குன்றப்ப அதை நம்ம அவாய்ட் பண்ணிட்டு தான் நம்ம கோயிலுக்கு போறோம். அந்த ஒரு இடத்துல இந்த ஒரு விஷயம் நடக்குதுன்றப்ப யோசிக்க மனசு வந்து சடனாக அதை நம்ம ஏற்றுக்க முடியல. இப்போ எங்கேயும் நாங்கள் பிபே சாப்பிட மாட்டோம். இப்போ அந்த எண்ணெய் அதில் கலக்குறப்போ நம்மளுக்கு மனசு அச்சமாக இருக்குது, அதை நம்ம வாங்கி சாப்பிட்றதுக்கு ஒரு இதுவாக இருக்குது. நம்ம வந்து நம்பி இது பண்ணல, இப்போ தெரிய வரவும் தான் அதை பற்றி யோசிக்கிற மாதிரி இருக்குது. இல்லாட்டினாலும் இப்போ நம்ம வாங்கி சாப்பிட தான் செய்வோம். ஹாட்ஸ்டார் ஸ்பெஷல்ஸ் கோலி சோடா ரைசிங் நவ ஸ்ட்ரீமிங் ஆன் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.